தமிழ்நாட்டில் லாட்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேன் பண்ணிட்டாலும் 2003 இருந்து இன்னமும் கேரளாவில் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. கேரளா மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுவதும் 13 மாநிலங்களில் ஜெகஜோராக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லாட்டரி திருவிழா அப்படிங்கிறதுல இடையில அந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது ஒன்று கொண்டாடப்பட்டுச்சு. திருவோணம் லாட்டரி அப்படிங்கிறது 25 கோடி ரூபாய் யாருக்கு அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அந்த 25 கோடி ரூபாய் வாங்கியவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வகையில் 4 பேருக்கு அந்த லாட்டரி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. விழுந்தா வீட்டுக்கு இல்லாட்டி நாட்டுக்கு அப்படின்னு நம்ம அண்ணா உதிர்த்த வார்த்தைகள் தான் லாட்டரியில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 1967 இருந்து தொடர்ந்து டிஎம்கே பீரியடில் நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பெரிய அளவில் பேசப்பட்ட வார்த்தை. குடிச்சிட்டு கிடந்தவனாக இருக்கட்டும், திருதுப்புடும் பணக்காரனாகனவட்டும், ஒரே ஒரு தலைமுறையிலேயே பெரிய பெரிய பணக்காரனானவன் எல்லாருமே இந்த லாட்டரி சீட்டுகள் மூலியமாக அதீத கோடீஸ்வரரான வரலாறுகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த வகையில் லாட்டரி மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு நபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபர் யார், அவருக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பேர் யார் அப்படிங்கிறது. திருவோணம் லாட்டரியை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் புகார்கள்லாம் அந்த 4 பேர் மேலே வைக்கப்பட்டது. அந்த 4 பேர்னா ஒருத்தர் பாண்டியராஜன், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க டைரக்டாக கேரளாவுக்கு போய் நாங்கள் மருத்துவமனைக்கு செக் பண்ண போனோம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்டரியை வாங்கினோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் அந்த லாட்டரிகள் வாங்கப்பட்டது. அந்த வகையில் அந்த திருவோணம் லாட்டரிக்கு வந்து 25 கோடி ரூபாய் சொந்தமான நபர் யார் அப்படின்னு 1 மாசமாக தேடிட்டு இருந்தாங்க. அந்த 1 மாசமாக தேடி அந்த 4 பேர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு வந்து நீங்கள் பேட்டிலாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து ப்ரூஃப் மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது அவங்க கேரளாவுக்கு தான் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லை. ஸோ இவங்க திருட்டு பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாக தான் வாங்கியிருக்காரு. இந்த நடராஜன் கேரளாவில் போய் வாங்கியிருக்காரு. ஸோ பாலக்காடு வாழையார் மண்டபம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு 10 டிக்கெட் நடராஜன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பூரில் வந்து பாண்டியன் திருவச்சேர்ந்து இந்த பாண்டியராஜன் உள்ளிட்ட நபர்களுக்கு விற்றுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து கோழிக்கோடில் இருக்கக்கூடிய பாவா லாட்டரி ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் இருக்கார்ல, அவருக்கு தான் வந்து இதில் பெரிய அளவிலான லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரளாவில் இந்த ஏஜென்ட்டுகளுக்கு தான் அதீதராகும். வெறும் 85 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் கடை ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் கடைக்கான ஸ்பேஸ் வந்து தெருவில் கூட போடலாம். ஸோ பெரிய அளவிலான ஒரு இதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக டேக்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு நடத்திடலாம். இப்படி ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டுமே 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய கடையில் வாங்கின ஒரு நபருக்கு பரிசு விழுந்தது அப்படின்னாலே ஏஜென்ட்டுக்கு நல்ல லாபம். இப்படி கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு தொழில் தான் லாட்டரி தொழில் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தொழில் 2003 தமிழ்நாட்டில் பேன் செய்யப்பட்டது. இன்றைக்கி அந்த 4 பேருக்கு கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கொடுத்துட்டாங்க, அவங்க 4 பேருமே பங்கு பிரித்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவார்கள்ங்கிறத நம்பலை. கேரள அரசும் இதை வந்து அனுமதியோடு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டான பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃபி, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு டேக்ஸ் பிடிச்சிட்டு 17 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போ அரசுக்கு எவ்வளவு லாபம், 8 கோடி ரூபாய் லாபம். ஒரே ஒரு டிக்கெட்டு ஒரே ஒரு பரிசுக்கு இவ்வளவு லாபம் அப்படின்னா, இது இல்லீகலாக விற்கும் போதும் சரி, இல்லீகலாக அச்சடித்து விற்கும் போதும் சரி, இப்போ 10,000 டிக்கெட்டு தான் அச்சடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15,000 டிக்கெட் அச்சடித்து விற்கும் போது எப்படி இருக்கும். இது மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் கெட்டிக்காரமத்தனமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து துடியலூரா அந்த ஏரியா பக்கத்தில் இருந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில் சிஎம்னுடைய கேபினுக்கே வந்து கேட்காம கொள்ளாமல் கதவை தொடர்ந்து உள்ளே போகக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக வளம் வரக்கூடிய ஒரு ஆசாமி தான் கோவை லாட்டரி மார்ட்டின். இந்த நபரை மேலே இன்னைக்கு 5 நாட்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெரிய அளவிலான சோதனை நடத்தியிருக்காங்க. 5 நாட்கள் சோதனை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒழுக்கி போட்டிருக்கு. இந்த பேர் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே பேசு பொருளாக இருக்கக்கூடிய வார்த்தை தான். 2006-11 கலைஞர் குடும்பத்திலேயே பொண்ணு எடுக்கக்கூடிய அளவுக்கு, ஆஹா மாப்பிள்ளை எடுக்கக்கூடிய அளவுக்கு
ஃபேமஸான ஒரு நபராக இருந்தவர் தான். ஆனால் கலைஞர் அந்த பீரியடில் என்ன நினச்சாரோ தெரியல, கொஞ்ச நாள் பொறுத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சார். அருள்நிதி அப்படிங்கிற ஒரு நபருக்கு மார்ட்டினுடைய பொண்ணு, அவங்க லண்டனில் படித்தவங்க, அவங்களுக்கே வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அருள்நிதிக்கும் அவங்களுக்கும் முடிச்சு போட்டு விடலான்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரெட்டி கரு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞர் குடும்பத்துக்கும் அவருக்குமான உறவு அப்படிங்கிறது கட் ஆயிடுச்சு. பட் அவர் வந்து இன்னமும் டிஎம்கேக்கான ஒரு பெரிய விசுவாசியாக இருக்கார். அவருடைய பொண்ணுவங்கள்லாம் வந்து பாஜக உள்ளிட்ட கட்சிகளில் சேர்ந்தாலும் இன்றைக்கி அவர் மீது நடத்தக்கூடிய அந்த இடி சோதனை அப்படிங்கிறது பாஜகவின் பக்கம் லாட்டரி மார்ட்டின் வந்து உள்ள என்றாகணும் அப்படிங்கிறது தான். ஸோ பெரிய அளவிலான ஒரு செல்வந்தராகவும் இந்த தொழிலில் அசைக்க முடியாமல் அதே நேரத்தில் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடையும் தொடர்பில் நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அறியப்படக்கூடியவர் தான் இந்த லாட்டரி மார்ட்டின். ஸோ அந்த வகையில் ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் பேச பொருளாக மாறிச்சு. ஆளுநர் கூட இந்த ரம்மியை தடை பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து கூட்டாக வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து பேசிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து முக்கியமான ஆசாமிகளில் ஒருத்தர் தான் இந்த லாட்டரி மாற்றி. ஸோ இந்த ஆன்லைன் ரம்மி விவகாரத்துலேயும் சரி, லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் சரி, தனக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு அதீதமான லாட்டரிகள் அடித்து இன்னைக்கு இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கொடுங்க, இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ரூபா வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு பயணப்பட வச்சு லாட்டரிகளை வாங்க வைக்கக்கூடியதில் வித்தைக்காரர் தான் இவர். யாருக்கு எந்த இடத்துல எந்த சர்க்கிளில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பணம் வருது, ஸோ இந்த டயத்தில் இந்த லாட்டரியை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ காசு வரும். நீ தமிழ்நாட்டில் மூணு நம்பர் லாட்டரின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூணு நம்பர் லாட்டரி வாட்ஸ்அப்பில் தான் பெரிய அளவில் குழுக்கள்லாம் நடக்கும், அதுக்கான ஹெட்டும் வருதான். ஸோ லாட்டரி தொழிலில் சின்ன பிஸ்னஸில் இருந்து பெரிய அளவிலான கை வரைக்கும் இவருடைய ஆட்டம் தான் தலை தூக்கி நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிழல் உலக அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் இவர, நிழல் உலக தாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நேர்மையான முறையிலேயே எப்படி பணம் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறது, இது திருட்டு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது, பட் இது வித்தியாசமான திருட்டு தொழில். அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷனையும் வச்சுருக்காரு, கல்வி நிலையங்கள் வச்சுருக்காரு. ஸோ மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இடங்கள்லாம் வந்து வச்சுருக்காரு. இவருடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்மாவிலிருந்து உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே என்றாகிறாரு. அகதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவருக்கு அடைக்கலம் கொடுத்தது தான் தமிழ்நாடு. அந்த வகையில் பர்மாவில் இருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டின் பக்கம் வந்து லாட்டரியின் மீது தனது கவனத்தை திருப்பியவர், முதல்ல கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து அதற்கு பிறகு தான் இந்த லாட்டரி தொழிலில் கொடி கட்டி பறக்கிறார். இன்றைக்கி கேரளா அரசு வந்து ஒரு லாட்டரியை வந்து விற்கணும் அப்படின்னா அதுக்கு மார்ட்டினுடைய ஐடியா இல்லாமல் செய்ய முடியாது. மேற்கு வங்கத்தில், சிக்கிமில், ஜாம் ஏரியாக்கள், இது எல்லாமே வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே லாட்டரி மார்ட்டினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நிழல் அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் அடுத்த 5 மாநில தேர்தலில் நமக்கு சப்போர்ட்டாக வந்து நின்றார் அப்படின்னா பணத்தை சர்க்குலேட் பண்ணுறது, பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுங்கிறது லாட்டரி மார்ட்டின் மூலியமாக ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் பாஜகவின் பக்கம் அவரை இழுக்கிறதுக்கான வேலையை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலியமாக செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம். அந்த அச்சம் வந்து உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த 4 பேருக்கு வந்து கிடைச்சதுக்கு காரணமும் அவங்கக்கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கிடையாது. பட் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தன் அங்கே போய் வாங்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு பரிசு விழுந்தது அப்படின்னா அது அவனுக்கே போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய லாட்டரி வாங்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் 1 மாதம் கேரள அரசோட டீல் பேசி மிஸ்டர் அம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கேரளாவினுடைய முதல்வருக்கு லெட்டர்லாம் போட்டார். என்னன்னு, இந்த வந்து கள்ளச்சந்தையில் வாங்கப்பட்ட லாட்டரி, இதெல்லாம் வந்து நீங்கள் பரிசு கொடுக்கக்கூடாது இந்த 4 பேருக்கும், அவங்க வந்து இல்லீகலாக வந்து பணத்தை டைரெக்டாக கேரளாவுக்கு வந்து வாங்காமல் கேரளாவில் வாங்கின ஒரு நபர் இங்கே வந்து விற்று, அதாவது கள்ளச்சந்தையில் தமிழ்நாட்டில் விற்று, தமிழ்நாட்டில் லாட்டரி விற்கக்கூடாது, அப்போ இங்கே வந்து விற்று தான் வந்து இவங்க 4 பேருக்கு இது சர்க்குலேட் ஆகிருக்கு,
ஸோ இது வந்து இல்லீகல், இது வந்து கள்ளச்சந்தை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அந்த பணத்தை வந்து பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுங்கள், பொதுநல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்னு அம்ப்ரோசனுடைய அந்த கோரிக்கை லெட்டருங்கிறது புறந்தள்ளப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இவங்க மருத்துவமனைக்கெலாம் போயிலாம் வந்து வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஃபியா ஒன்று இருக்குது. அந்த மாஃபியாவினுடைய அரசன் தான் அந்த லாட்ரி மாற்றின். ஸோ இந்த இப்போ இந்த பரிசு வந்து இந்த நாலு பேருக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து அந்த லாட்ரியை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பரிசு விழுந்தும் ஒருத்தனுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அவன் எப்படி அந்த லாட்ரியை வாங்குவான்? அப்போது இதுக்குள்ளெல்லாம் மாற்றினுடைய தலையீடு இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வாங்கியிருக்கான், நீ காசை கொடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசையே நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாலு பேருக்கு பரிசு கிடைச்சதுங்கிறது அவங்க வச்சுருக்கக்கூடிய ப்ரூஃப்னால நினைக்கிறீங்களா? அதில் திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த நாலு பேர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாற்றின் மூலியமாக தான் அந்த 25 கோடியில் 17 கோடி ரூபாய் இவங்களுக்கும் 8 கோடி ரூபாய் கேரள கவர்மெண்ட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த அளவுக்கு வந்து கோவை மாற்றினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறதும் திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுலையும் கெட்டிக்கார நபராக இருக்கக்கூடியவர் தான் மாற்றின். ஆனால் ஏனோ தெரில, அவருக்கு பாஜக மீது ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை, திமுக மீது ஒரு அதீத பற்று. பா விஜய் அதிகமான அளவில் படங்கள்லாம் வந்து இடையில எழுதியிருந்தார் 2006-11. அப்போது வந்து அவரை வச்சு படம் எடுத்த நபர் தான் இந்த லாட்ரி மாற்றின். அந்த அளவுக்கு நல்ல திரைத்துறை பக்கமும் தன்னுடைய காலடி தளத்தை படித்தார். தொடர்ந்து எல்லா துறைகள்லையுமே காலடி பதிக்கணும்னு நினச்சவர், தான் நினைத்த ஆசையாக இருக்கக்கூடிய அந்த கலைஞர் குடும்பத்தோடு சம்பந்தியாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் நிராசையாக போச்சு. இன்னமும் கோயம்புத்தூரில் அவருடைய பேரை சொன்னோம் அப்படின்னா, அப்பா அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு, உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். இதுக்கு அப்படியே பேரலாக இன்னொரு சில பேர் வந்து, இல்லைப்பா ஏமாத்தி தான் அவர் காசு சம்பாதிச்சார், இல்லீகல் மணி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி தான் இன்றைக்கி 5 நாட்கள் ரெய்டு நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் லாட்ரி மாற்றின்ட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ளான சொத்துக்கள் முடக்கப்படும் அப்படின்னு. எப்பயுமே ஈடி வந்து ஒரு இடத்துல ரெய்டு போகுது அப்படின்னாலும் சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ரெய்டு போகுதுனாலும் சரி, வருமான வரித்துறை ஒரு ரெய்டு போகுதுனாலும் சரி, மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக இந்த ஃபைல் தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக சொன்னதே கிடையாது. ஆனால் அப்படி சொல்ல வேண்டியது அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய கடமை. குறிப்பாக இதற்காக ஒரு இணையதளமாவது உருவாக்கப்பட வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ஒரு ஒயிட் பேப்பரில் கொடுக்கணும். வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல தேவைப்படுது. அதை வந்து அரசு வந்து எந்த அரசு செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே தில்லாலங்கடியாக தான் இருக்காங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைஞ்சது அப்படின்னா, இந்த மாதிரி சோதனை நடக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது, எவ்வளவு பணம் முடக்கப்பட்டது, எவ்வளவு பணம் இல்லீகலாக இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு அடுத்து இந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த இடங்களில் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான லஞ்ச ஒழிப்புத்துறையோ வருமான வரித்துறையோ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ ஒரு இடத்துல போய் நுழைஞ்சு அதன் மூலமா கைப்பற்றக்கூடிய பொருட்கள் எல்லாமே அரசுக்கு போய் அரசு மூலமா மறுபடியும் மக்களுக்கே அது செலவிடப்படுதாங்கிறத கண்காணிக்கிறது சிறப்பாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இதுதான் ஜனநாயகம். இதை மறந்துட்டு இந்த இடத்துல வந்து லாட்டரியை பேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இங்கிருந்து வந்து கேரளாவுக்கு போய் வந்து ஒருத்தன் லாட்டரி வாங்கி அவன் இங்கே அந்த லாட்டரியை வச்சுட்டு அவனுக்கு பரிசு அடிச்ச உடனே இங்கிருந்து மறுபடியும் கேரளாவுக்கு போய் அதே பரிசு வாங்குறான்னா தமிழ்நாட்டில் அதை தடை பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில இருந்து யாருமே இங்கிருந்து லாட்ரி வாங்கினா கூட அவங்களால அந்த பரிசை வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்க இருக்கிறவன் யாருமே லாட்ரி மேல வந்து ஒரு மோகம் இல்லாம இருக்கும், குடும்பங்கள் தப்பிக்கும். இன்னைக்கு டாஸ்மாக் மூலியமா ஏற்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் எப்படி தவிக்கிறாங்களோ அதே மாதிரியான பிரச்சனை வந்து 2003 இருந்து இருந்ததுனாலதான் ஜெயலலிதா அவர்கள் இந்த லாட்டரியவே பேன் பண்ணாங்க. அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம், அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுகள்லாம் சரியாக செயல்படுத்துதான்னு கேட்டால் அது இல்லைங்கிறது தான். ஸோ கோவை மாற்றின் மேலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அப்படிங்கிறதும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை அப்படிங்கிறதும் சரி, வரக்கூடிய 5 மாநில தேர்தலுக்கு பணத்தை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு பாஜகவினுடைய ஒரு பிரம்மாண்ட ஐடியா தான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இதில் சில வேறுகளை சில காரணங்களும் இருக்கலாம். அந்த காரணங்கள் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.